வணக்கம் வணக்கம் இந்திய கூட்டணி கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எலெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ராஜ்யசபா எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்ஸ் என்டிஏ என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி பிளஸ் நம்ம சப்போர்ட்டட் இண்டிபெண்ட் எம்எல்ஏஸ் நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பிஜேபியில இருந்து கேண்டிடேட் ஃபீல் பண்ணணும்னு சொல்லி நிச்சயம் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ஆர் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருக்காங்க, மூணு பேர் இண்டிபெண்ட்டும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் ரங்கசாமி அவருக்கு பிளஸ் நம்ம கூட்டணி எல்லா மெம்பர்ஸும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாண்டிச்சேரியுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ராஜ்யசபா மெம்பர் அவருடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரோலுக்கு ரொம்ப சூட்டபிள் ஒரு மனுஷன் செல்வ கணபதி. அவரை கேண்டிடேட்டா 145 நாமினேஷன் அவர் பண்ண போறாரு. கம்மிங் டேஸ்ல சென்டர் ஸ்டேட்டுக்கு ஒரு லிங்கா அவர் வேலை செய்வார்ன்றது நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு. பாண்டிச்சேரியுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் டைம்ல நாங்கள் ஒரு ஸ்லோகன் கொடுத்துருந்தோம், சென்டர் அண்ட் ஸ்டேட் ஒரே கவர்மெண்ட் இருந்தால் பாண்டிச்சேரி டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி ஜனங்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்கானுங்க. இதே போல் நம்ம அப்போ கொடுத்த ஸ்லோகனுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணுன்றதுக்கு நம்மளுடைய எம்பி ராஜ்யசபா இன்னைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ண போறாரு. 100% அவர் வின் பண்ணி பண்ணுவாரு. அவர் வர காலத்தில் பாண்டிச்சேரி டெவலப்மெண்ட்டுக்கு அவருடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கணுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த ஒரு ராஜ்யசபாக்கு கேண்டிடேட் போடுறதுக்கு அவகாசம் பண்ணி கொடுத்த நம்ம நேஷனல் பிரசிடென்ட் நட்டாஜி அவர்களுக்கும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பெஸ்ட் புதுச்சேரின்னு சொல்லி அவர் ஸ்லோகன் கொடுத்தாரு. புதுச்சேரியுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பிஸ்னஸ்ஸு, எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவல், டூரிசம், இது நாலு விதமாக நாலு ஆங்கிள்லேயும் புதுச்சேரியுடைய டெவலப்மெண்ட் ஆகணுன்றது ஸ்லோகன் கொடுத்தவர் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி. அவருக்கும் இந்த ஒரு அவகாசம் பண்ணி கொடுத்ததுக்கு, இந்த ஒரு சான்ஸ் நம்மளுக்கு ஒரு அவகாசம் பண்ணதுக்கு அவருக்கும் நன்றி சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, இதுலயே உங்களுடைய பார்ட்டி இந்திய பார்ட்டி கண்டிப்பாக பாருங்க. லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் ஆகணுன்றது எங்களுடைய அஜெண்டா. பிஜேபியோடைய அஜெண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, வி ஆர் ஃபார் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் டு தி லாஸ்ட் கவர்னன்ஸ் பாயிண்ட் வரைக்கும் போகணுன்றது பிஜேபியோடைய ஸ்லோகன். இது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அங்கே எப்பவுமே லோக்கல் பாடி எலெக்ஷனே நடந்தாத வரத்துல எலெக்ஷன் பாடி இது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். பாண்டிச்சேரியிலையும் இது எங்களுடைய முயற்சி, இது சீக்கிரம் ஆகணுன்றது நம்மளுக்கு ஒரு மனசில் இருந்தது. எலெக்ஷன் மோஸ்ட்லி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனர் கூப்பிட்ருக்காரு, மோஸ்ட்லி 12 o'clock அவர் ப்ரெஸ் இருக்குது. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் ஆகுதோ அதுக்கு பிரகாரம் நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு எல்லா விதமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி பாண்டிச்சேரி டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணிருக்கிறோம். ஸ்டேட் சிஎம் வந்து மாநில அந்தஸ்து தான் கேக்குறாரு, உங்களோட ஸ்டாண்ட் என்ன? எங்களோட ஸ்டாண்ட் ஒண்ணும் இல்ல, சிஎம் உடைய ஸ்டாண்ட் தான் நம்ம ஸ்டாண்ட். நம்ம இந்திய கவர்மெண்ட், வி ஆர் பார்ட் ஆஃப் இந்தியா. வாட் ஆர் இஸ் சிஎம் டிசைட்ஸ், வி ஆர் வித் ஹிம். We are for here to for alliance for next 5 years. சார்ல மத்திய மத்தியத்துல வேற சின்ன எலெக்ஷன்ஸ் அது இது வந்தா எவ்ரி டைம் அந்த க்வெஸ்சன் ரைஸ் ஆகிறதோட we can say we will go along. Thank you.